அஷ்டபுருதம்பராயணமாக இவர்களுக்கும் வித்யாசாரிகளிடம் வெற்றி சோகத்தினால ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த வித்யாசாரிகளுக்கு பேரு பிரதிஜா சூத்திரம், பிரதிஜை பண்ற அதிகரணம். என்ன பிரதிஜை? பிரம்ம விசாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு அங்க பிரதிஜையை பண்ணிட்டு அதன் பேர்ல சாஸ்திரத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. அதுலேயும் சுத்தமான ஒரு வஸ்து, அந்த சுத்தமான வஸ்துவானது பிரம்மம் பேரு. அதை விசத்து வருமா அப்படின்னு கேள்வி கேட்டு விசத்து வரும். அதுக்கு பல பிரகாரங்களை காட்சி கொடுத்த ஒரு தாயார் தகப்பனார் எப்படி குழந்தைகளை பயிற்றுவிக்கிறார், எப்படி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதே மாதிரியாக அனாதியான சம்சாரத்துல நமக்கு வந்து எத்தனையோ வாசனைகள் வரும், சம்ஸ்காரங்கள் வரும். அவைகளை நாங்கள் குழந்தையிலேருந்து ஆரம்பித்து தெளிவாக இருக்கும் ஒரு விஷயங்கள்லாம் வந்துருக்கு. அதனால அந்த அந்த பரம்பரை, சம்ஸ்கார பரம்பரை, வாசனா பரம்பரையினாலும் ஞானம் வரலாம். அதே மாதிரியாக யோகத்துல பார்க்கிறோம் மிருகங்கள் எல்லாம் நம்ம வந்து நிறைய அதுக்கு பரீட்சை பயிற்சி கொடுத்து அவர்கள்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஒரு யானை, சிங்கம், புலி எதுவுமே நமக்கு நமக்கு அறிஞ்சு போற அளவுக்கு நாம் அதுக்கு பயிற்சிக்கிறோம். அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு ஒரு மிருகங்களே அப்படி வர சமயத்துல குழந்தைகளையும் பயிற்சி வைக்க முடியாது, குழந்தைகளுக்கு ஞானம் வராது. அதனால் அதெல்லாம் அனாயாசமா வந்துடும். ஆகவே சுத்தமான வசதி வராது. அதே மாதிரி ரெண்டு மூணு வழியெல்லாம் காமிச்சிருக்கிற ஒரு பேசவன், பேச செய்யாதவன், அவனால பேச முடியாத ஊமை, அவன் என்ன பண்றான், சேஷ்டையினால ஒரு ஜாரை காமிக்கிறான், அபிநயம் பண்ணி சொல்றான். இன்னொருத்தன் போய் அதை புரிஞ்சு அழ அபிநயம் பண்றான் அதை சொல்றான். இது ரெண்டத்தையும் ஒரு குழந்தை பார்க்கறது, அது கத்துக்கிறது யோகத்துல. அதே மாதிரியாக சொன்னான் இன்னொருத்தர்கிட்ட வந்து உனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னான், அது புரிஞ்சுட்டு அவன் ஆனந்தப்பட்டிருந்து அதுக்கு வேண்டிய காரியங்களை பண்றான். இன்னொருத்தர் பாம்பை பார்த்துட்டு கைத்த பார்த்துட்டு பாம்பு நினைச்சுன்னு பயப்படுறான். அவங்ககிட்ட வந்து இது பாம்பு இல்லை தயிர் தான் அப்படின்னு சொன்னோம்னா அவன் பயமும் போறது, அவன் பயமும் ஓடுறான், அந்த ஓடுதுன்னு போகுது. இந்த மாதிரி எத்தனையோ வகைகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லை, அவாறே கூட பிரபாகரணையானது தெரியும் எதை விஷயத்த அவன் சாதிக்க ஆரம்பிச்சாலும் அதை விட்டுட்டு அவனே விலகி போறான். விலகி போறதுனால அதாவது எனக்கு பெரியார் காரியத்துல தான் சக்தி தான், அப்புறம் என்ன பண்ணா வேதத்திலாம் யாகம் பண்ணினாங்கன்னாக்கா அது இதுவாக போயிடுன்றதுனால அபூர்வ காரியம்னு கத்திக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு யாகம் பண்ணாங்களோ என்னைக்கோ பலன் வரப்போகுது அதனால அபூர்வம் கத்திக்கணும் அப்படின்னா நீ மாத்த மாத்த சொல்ற. நாங்கள் அப்படி சொல்லல, அனன்யதா சுத்தமான ஒரு கேது, அது மாதிரி அனுகதார்த்தம் ஒரே மாதிரியா எல்லாரும் சொல்ற மாதிரி அனுகதார்த்தமான ஒரு ஏது, சத்த யோகமான ஒரு ஏது, இந்த மூணத்தை வச்சு நாங்கள் பிரவர்த்திக்கிறதுனால எந்த சித்தாந்தத்தையும் எதுவுன்னு இவராது. அதனால நீங்க அர்த்தவாதத்தெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்க. இப்போ சித்தமான விஷயத்துல யுத்தத்து வரும் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் கேள்வி கேட்கிறான், சித்தமான வஸ்துல அர்த்தம் வரும் சரி, ஆனா எந்த வஸ்துவா இருந்தாலும் லோகத்துல ஒரு பிரமாணம் அல்லது லட்சணம் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா நாம பிரவர்த்திக்கலாம். எப்படி அப்படின்னு, ஒரு பசுமாடு, அந்த பசுமாடுக்கு அதுக்கு லட்சணம் என்னன்னு கேட்டான். உடனே சாஸ்திராதிபத்தி அப்படின்னா சாஸ்திராதிபத்தி என்ன அர்த்தம், சாஸ்திராக இந்த கழுத்துக்கிட்ட குந்துடையது, கழுத்துக்கிட்ட குஞ்சின்னு இருக்கும், அது வேற எந்த மிருகத்துக்குமே இருக்காது. இதான் லட்சணம். லட்சணம்னு என்ன அர்த்தம், தனக்கே ஒண்டிதான் அன்னைக்கும், வேற எதுக்கும் அன்னைக்குமே அன்னைக்காது. ஒரு மனுஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டு கண்ணு ரெண்டு காலு சொல்லக்கூடாது, ஜிவா புருஷாக அப்படின்னு சொல்லி ரெண்டு காலை உடையவன், ரெண்டு காலை உடையதுன்றது மனுஷியாளுக்கு வேண்டிதான் இருக்கு. மனுஷியால மாதிரியே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட ரெண்டு காலால பொறுத்து கிடையாது, நாலு காலால பொறுத்து ஆறு அறிவு உள்ளவனா இருப்பான். இப்படி எத்தனை நம்ம தெரிஞ்சோம், அது அவனுக்கு உண்டுதான் பொருந்தோம். அந்த மாதிரி ஒரு லட்சணம்னு சொன்னாக்கா சாத்மாவின் வஸ்தம் வேற எந்த மிருகத்துக்கும் இல்லாமல் இந்த பசு மாட்டுக்கு மாத்திரமே இருக்கக்கூடியது சாஸ்திரம். அதை உடனேதான் கௌ அப்படின்னு சொன்னான். உடனே இன்னொன்று என்ன பண்ணா பிரத்யக்ஷ பிரமாணத்தினால அறிய பார்க்கிறான்.
கோயிலுக்கு பசுமாடு எந்த மாடு எந்த மிருகத்துக்குன்னா சாசனா இருக்குன்னு பார்த்தோம். அப்போ பசுமாடு குண்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சிருந்தான்னாக்கா அவனுக்கு இது புரிஞ்சது, இந்த பசுமாட்டுக்கு வஸ்திரம் தான் இது இருக்குதுன்றதுனால முதல்ல லட்சணத்தை கேட்டான், அப்புறம் பிரமாணத்திலையும் பார்த்தான். பிரத்யக்ஷ பிரமாணமும் லட்சணமும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அன்னியிருக்காரு. அப்படி அன்னியிருக்கிறதுனால இப்ப பார்த்த பசுமாராந்து சாஸ்திராதி லட்சணம் அதுக்கு உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது லோகத்துல அந்த மாதிரியாக பிரம்மான் ஒண்ணு சொல்றீங்க இல்லையோ, அது பிரத்யத்தினா நம்ம பார்த்தது இல்லையே. லௌகிகம் இல்லை அலௌகிகம், அது இந்திரியம் இல்லை அனீந்திரியம், அது அதீந்திரியம். ஒரு இந்திரியத்தெல்லாம் அந்திரியம் நம்ம தன்னால பார்க்கறது தாராள கேட்கறதுன்னு அதெல்லாம் இல்லவே இல்லை. அது நமக்கு இதுவரையும் தான் நமக்கு கண்ணுக்கு புலப்படாதது. அப்படிப்பட்ட பிரம்மத்துக்கு லட்சணம் எப்படி தெரியும்? அப்படி சொன்னாலும் அந்த லட்சணத்தை எப்படி நீ நிரூபிக்க முடியும்? எந்த பிரமாணம் அதுக்கு இருக்கு? எந்த பிரமாணமே அதுக்கு வராது. பிரத்யம் அனுமானமோ எதுவும் வராது. உங்க உபமானம் சொன்னாலும் பார்த்தாக்கா உபமானம் முடியாது. சப்தம் சொன்னீங்கன்னா கூட அந்த சப்தத்தினால கூட நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சப்தத்தினால நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. வெறும் சப்தம் வேதம் சொல்றது வேதம் சொல்றது நீங்க தெரிஞ்சுக்கோ, முதல்ல அதுக்கு பிராமணியத்தை எப்படி நீங்க ஸ்தாபிக்கீங்க? ஏன்னா அது சித்தி வஸ்து சித்தித்தான் வேதத்துக்கு பிராமணியம் சித்தித்தோம். வேதத்துக்கு பிராமணியம் சித்தித்தாதான் வஸ்து சித்திப்போம்னு ஆயிடுவேன். அஞ்சோன்னு அப்படி வந்துடுவேன். அதனால இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப தவறு. ஆகவே இந்த அதிகாரமே இந்த சாஸ்திரமே ஆரம்பிக்க வேண்டாம். இது ஆக்ஷேப சங்கரின்னு சொல்ற சங்கரிகள் நிறைய பேர் உண்டு. ஆக்ஷேப சங்கரி, திஷ்டாந்த சங்கரி, அப்புறம் வந்து பிரசுதார சங்கரி, அஜேத சங்கரி, பிரசந்த சங்கரி, இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. இதுல ஆக்ஷேப சங்கரி ஆக்ஷேபிக்கிறது நம்மை முதல் அதிகாரத்தை என்ன வழியும் சொன்னமோ அதன் பேரும் இவர் ஆட்சேபிக்கிறார். ஒரு பட்சிக்கு இது வராது, ஒரு லட்சணமே சொல்ல முடியாது. அடுத்த அதிகாரம் பிரமாணத்தை சொல்ல போறோம், இந்த லட்சணமே சொல்ல முடியாது. லட்சணம் சொன்னாக்க அந்த லட்சணத்துக்கு ஏற்ற பிரமாணத்தை கொண்டு நம்ம அறிஞ்சிக்கலாம். அதுவே இங்க சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை போய் நமக்கு பிரம்மத்தை பத்தியே தெரியாது, அதுக்கு லட்சணமே சொல்ல முடியாது. லட்சணம் இல்லாததுனாலேயே பிரமாணம் கிடையாது, பிரமாணம் இல்லாததுனால படமும் கிடையாது. அப்படிப்பட்ட விசாரத்துல எதுக்கு பிரவர்த்திக்கணும்? வேண்டவே வேண்டாமே. இந்த சாஸ்திரமே வெப்பம் ஊஷணப்பிராயத்தான் சொன்ன போன வீரத்துல ஊஷணப்பிராயத்தானுக்கு இந்த ஒவ்வொரு நிலம் சொல்ற வரணும். எதுக்குமே உபயோகப்படாத நிலம் உப்பு நிலமா இருக்கும், அதுல எது போட்டாலும் அழகே வராது. அந்த மாதிரியாக உருப்படி இல்லாம உபயோகப்படாத ஒரு விசாரம். இந்த விசாரத்தினால நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? ஆகவே தேவையில்லை. இந்த பிரம்ம விசாரத்தை அப்படியே ஒப்புரும் பண்ணவே வேண்டாம் அப்படின்ட்டு ஆக்ஷேபம் பண்றாங்க. ஒரு விஷயம் இத வந்து சுவாமி வேதியில் திருக்குமார் குமார் வளர்ந்து அவன் தங்கிறது முதல்ல பிரதிபத்தியே வராதுன்னு சொன்னான். இப்ப லட்சணம் சொல்ல முடியாதனால விபரீத விட்டு வந்துருச்சு. அப்ப பிரதிபத்தி வராதுன்னு போன அப்படின்னு ஆட்சேபிச்சான். இப்ப விபரீதத்தி ஆட்சேபம் பண்றான், லட்சணம் சொல்ல முடியாது. போன அங்கீகாரத்துல ஹேயம் உபாதி சில கர்மாக்கள் எல்லாம் ஹேயமான கர்மாக்கள், நமக்கு எல்லாம் காமியம் வேண்டாமே, நம்ம அத்தெல்லாம் ஆயுஷ்மான் பண்ண மாட்டா, சிலாத்திரம் பண்றா, சிலாத்திரம் பண்ணவே மாட்டா, இந்த அதுதான் பண்ண மாட்டா, காமியமே கூடாது. அதனாலதான் நம்ம குடும்பங்கள்லாம் ஒரு இது ஆயிடுச்சு. ஆத்திரம் வந்து நீங்க தாயார் சொன்ன ஒரு வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் முன்னாடி அந்த ஒரு வருஷம் நம்ம மாத்திரம் தீபாவளி கிடையாது, சங்கராந்தி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா ஸ்ரீ ஜெயந்தி ஆறாம் ஆண்டு, ஏன்னா அது காமியம் இல்லை, பெருமாளுக்கு ஆறாம் ஆண்டு. தீபாவளிங்கிறது நம்ம ஆனந்தத்துக்கு தான் பண்ணிக்கிறது கொண்டாடுறோம். அதனால அந்த இது நம்ம காமியம் பண்ண மாட்டோம். நமக்கு எது ஆசைப்பட்டு பண்றோமோ அதெல்லாம் ஒரு பிரம்மத்துக்கு ஹேயமா இருக்கும். அதாவது நமக்கோசம் பண்றது ஹேயம், பெருமாளுக்கோசம் பண்றது எல்லாமே உபாதை. அந்த மாதிரி விஷயத்தை சென்று பிரம்மச்சாரணம் போன அதிகாரத்தில் சொல்லப்படுது. இப்ப என்னக்க அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் ஏதாவது சொல்ல முடியுமான்னு ஆட்சேபித்து கொண்டு போன அதிகாரத்துல சாமானியமான சித்தமான வஸ்துக்கள் கூட அர்த்தம் உண்டு, ஞானம் வரும். சாமானியமான சித்தம் இது சாமானியத்தை
ஆனா இந்த வீரத்தின் எப்படி அப்படின்னாக்கா விசேஷமான சாமானியம், விசேஷமான சித்தம், சாமானியம் சொல்ல விசேஷமான சித்தம், சித்த விசேஷம், சித்தார்த்த விசேஷம் எது அப்படின்னாக்கா தர்மம். சாமானியம் ஒரு பழம் இருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, இப்படின்னா சொன்னது சாமானிய விஷயம், சித்த சாமானியம். இப்போ சித்த விசேஷம் இது தர்மம், அந்த பிரம்மத்துல விசாரம் இப்பத்தி வரும், அதனால விசாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது போகிறோம். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சுவாமி குமார வீரியம், சுவாமியினுடைய திருக்குமார அவர் பாதிக்கிறார். அதே மாதிரி இன்னும் நன்றி சொல்றது பூர்வாங்கிரத்தை விஜயானார்த்தம் குருமையை அறிவித்து அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா குருவை போய் சேவிக்கணும், குருவை சேவிச்சு குருவை திருவடியை சென்று அவங்க கிட்ட உதவி வாங்கிக்கணும்னு சாதாரணமா சொல்லிச்சு. இப்ப என்ன தெரியுமா, சிஷ்ய ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னுட்டு கேள்வி வருது. என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சிஷ்யன் கேள்வி கேட்பான், சிஷ்யர்களுக்கு குரு வந்து பதில் சொல்ற. இந்த விசாரணையும் அப்படிதான், நேற்று சொன்ன பாருங்கோ பகவை வருணம் சிகரமசார அதிபதவோ பிரம்மே பிள்ளி பிரகுரவை வாரணி வருணனுடைய குமாரன் பிரகு, அவர் தன்னுடைய சித்திரபாதத்தை பிதாவான பிரகுனுடைய வருணத்தை கேட்டு வருணம் பிதர உபசுதார அதிபதவோ பிரம்மே பிள்ளி எனக்கு பிரம்மத்தை எடுத்துட்டா சொல்லிக்கிறது அப்படின்னு உடனே அவர் சொன்னார். கேட்டோபா இமா நிதோதா நிஜாயந்தே எனக்கு அசாரி ஜீவம் தீ எத்தையும் பிரதிபம் விகந்தி பத்திரம்மே தீ அப்படின்ட்டு எதில் இருந்து இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அனைத்து பூதங்களும் அனைத்து பிராணிகளும் உற்பத்தி ஆகிறதோ, எதனால இதன் அனைத்தும் ஜீவிச்சிருக்கிறதோ, எதிர்கிட்டையே போய் பிரயத்தை அடைகிறதோ அதுதான் பிரம்மம் அப்படின்ட்டு அவன் உபதேசம் பண்ற. தபஸ் பண்ணி தபஸை பண்ணி நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போ. என்ன தபஸ் பண்ணணும், பிரம்மத்தை குறித்து ஞான தபஸ். அப்படி பண்ணாக்கா முதல்ல என்ன பண்ண, அண்ணம் பிரம்மே திவ்யகானா திருப்பி கேட்ட, திருப்பி தபஸ் பண்ண சொன்ன, தானோ பிரம்மே திவ்யகானா மனோ பிரம்மே திவ்யகானா விஜயானம் பிரம்மே திவ்யகானா அப்படின்னா சொல்லி ஆனந்தோ பிரம்மே திவ்யகானா ஆனந்தாத்தே ரசுமானி பூதானி சாயந்தே ஆனந்தே ரஜாதா ரசீயந்தி ஆனந்தம் பயன் பதிகம் விசந்தே தீ இப்படி ஒரு சிஷ்யனும் ஆச்சாரியர்கள் என்ன பண்றான், சிஷ்யன் கேட்டுமே வரே ஆச்சாரியர்கள் சமாதானம் சொல்லுகிறாரு. இப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கே இதுதான் வேதாந்தம், இதுதான் சத்தியம். போனதுல சாதாரணமா ஒரு சிஷ்யன் போய் கேட்பான் சகோதரையை அதிகரித்து அப்படின்னா அவதாரிக்க சொன்னோம். இப்போ இந்த சிஷ்யன் என்ன கேட்கணும், குரு என்ன சொல்லணும், அதை விசேஷமா இங்க சொல்றது. அது மட்டுமா, போன அதிக இடத்துல அதாரோ பிரம்ம வித்யாசா அப்படின்னு பிரம்ம சுரூபத்து பெருமை சொல்லிட்டேன், பிரம்ம விசாரம் உடனே கேள்வி வர முடியும், பிரம்ம பிரம்மத்தை விசாரம் பிரம்ம எது, அது என்ன லட்சணம், அது எப்படி இருக்கும் அப்படின்னா கேள்வி வருமே, அப்படி கேள்வி வருதுன்னாக்கா அதுக்கு லட்சணம் சொல்லணும். அதுக்கோசரம் இந்த அதிகாரமானது பிரவர்த்திக்கிறது. அப்படி இந்த அதிகாரம் பிரவர்த்திக்கிறதுனால இதுல இந்த அதிகாரத்துல பிரம்மத்துக்கு எப்படி லட்சணம் சொல்றது, அது என்ன மாதிரிலாம் இருக்கும் லட்சணம், அதெல்லாம் சொல்றது. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. சிஷ்யம் என்ன பண்ணுவான்னாக்கா அவனுக்கு பிரணாயின் பேரம், பிரணாயின்னா என்ன அர்த்தம், அசம்மதி, பிரணாயா அசம்மதம், பிரணாய அசம்மதம்னா என்ன அர்த்தம்னாக்கா குரு குரு எவ்வளவு சொன்னாலும் அவனுக்கு சந்தேகம் வந்தது. ஏன்னா நல்ல விவேகனா விவேகனா இருக்கக்கூ விவேகியா இருக்கக்கூடிய இப்படி வரும்னாக்கா எல்லாத்தையும் தீயா ஆளான்னு சொல்லணும், ஒரு சந்தேகம் கூட இருக்கக்கூடாது அவருக்கு. இப்போ ஒரு சிஷ்யனானவன் அவனுக்கு ஒரு சந்தேகம் கூட இருக்கக்கூடாது, அனைத்தையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். சுவாமி தேசியன் நாசரின் சாய்க்கிட்ட பிரச்சனக்கால பிரதீட்சா அப்படிங்கிற சிஷ்யன் சத்ருப்தி சாதுதேவி சமுதிரிதா தத்துவ போதா அப்படின்னா இருக்கு, சுஸ்ரூதோ சத்தமான பிரணி பதனபரா பிரச்சனகால பிரதீட்சா, எப்ப கேள்வி கேட்கலாம், எப்ப சந்தேகம்
கேள்வி கேட்டு 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 ஆச்சாரியை குறைஞ்சி எடுக்கணும், ஆச்சாரியை அடுத்து போகணும். எப்படி கேட்கறாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதை இங்கே பார்த்தீங்க என்ன சார் பண்ண கலெக்டர் ஒருத்தர் தான் வாசிக்கிட்டே வாசிக்கிறது இல்லை, இன்னொருத்தருக்கு பாருங்க தான் அவன் என்ன வாசிக்கலாம் அப்படின்னு கலெக்டர். ஏன்னாக்கா தான் வாசிக்கிட்டே அறிய முடியாத தான் வாசிப்போம் புரிஞ்சுக்கிறதையும் போகணும். இன்னொருத்தருக்கு சொல்லுறதே பயமா இருக்கும், அவள் ஏதாவது கேள்வி கேட்டாக்கா பதில் சொல்ல வேண்டாமா, அதனால நல்லா பார்த்து 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 பாருங்க சொல்லுவார். அதனால பிரச்சனை இப்படி இவன் வந்து அசம் முடியும், எனக்கு இப்படி இல்லையே, இது ஒத்தி வரலையே, இது என்ன வேறு, இது வந்து பாஷகார பிரமண மனநல நிதித்தியாசம் சொல்ற பிரமணம்னாக்க ஆச்சாரியனுடைய திருமணத்திலிருந்து கேட்டுக்கிறது உபதேசத்த, மனநம்னாக்க சிஷ்யன் தன் மனசுல இது சரியா தவறா அப்படின்னு யோசித்து யோசித்து நிச்சித பிரதிஷ்டாபனம் மனநம் அப்படிங்கிற பாஷ்யத்துல நிச்சித பிரதிஷ்டாபனம் யுக்திகளை கொண்டு பிரதிஷ்ட பண்ணணும், மனசை பிரதிஷ்ட பண்ணணும். இதுதான் சரி, எங்க ஆச்சாரியர் இதை சொல்லிக் கொடுத்துருக்காரு, இது இந்த யுக்தியினால் சேர்ந்தது, ஆகவே இது சரியா இருக்கும், இந்த மாதிரி இவன் தவிர்த்திக்கணும். அதனால அவனுக்கு எப்படி தினவடங்க தினவடங்க சக்தினால் சோழிங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த ரெண்டாவது இந்திரமான ஸ்ரீ விஷ்ணு சித்தர திருநாள் திருநாமம் திருவள்ளை திருவள்ளையை சேர்ந்து அவர் மகான் அந்த மகான் கிட்ட போய் இவர் வந்து காலட்சேபம் பண்ணார் தினவடங்க சக்தினால் அப்படின்னு. அதாவது ஞானத்துல எவ்வளவு இவருக்கு தாகம் இருந்ததோ அந்த தாகத்தை திரும்ப கூட்டு பண்ணிட்டு ஆச்சாரியர் அந்த மாதிரியாக தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த நமக்கு என்ன வேணுமோ அதை அத்தனையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கணுன்றதுனால இந்த விஷயத்தை இந்த சோழனாலதான் அவர் திருப்பி திருப்பி கேட்கிறார். உன்ன தேவ வரும் நம்பிக்கை அண்ணப்ப சொல்றார முதல்ல அண்ணன் தான் பிரம்மன் சொல்லிட்டு போடுவீங்க அப்படின்னா அவருக்கு போடல, வெறும் அண்ணத்தை போய் அண்ணன் என்னென்ன பிரதிநிதினு அர்த்தம், இந்த பார்க்க பதார்த்தங்கள்லாம் அண்ணன் அர்த்தம், கேவலம் பெரும் பிரதி சம்பந்தமாகலாம் பிரம்மம் ஆயிடுமா, அவருக்கு போடல. உடனே பிராணன் சொன்னார், உடனே வாயு விட்டாரன்னா ஆயிடுமா, உடனே மனசு என்ன மனோ விருத்தி விசேஷம்னா ஆயிடுமா, திருப்பி விட்டாதுன்னு விஜயானோன்னு ஜீவனே ஆயிடுவானா, அதன் பிறகுதான் பிரம்மம் ஆனந்தமயன் ஆனந்தன் ஆனந்தோ பிரம்மே விஜயானா அப்படின்னு அதுக்கப்புறம் ஆனந்தம் கேட்க போகுது. இப்படி கேட்டு 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 சொல்லியிருந்ததுனால இந்த இந்த வித்தியா அப்படிப்பட்ட வித்தியாயி, அதனால அந்த வித்திய விஷயமா இங்க விசாரம் பண்ற, அதனால இது தவறே கிடையாது. இப்படி இந்த சப்தார்த்த சம்பந்தங்கள்லாம் சப்தார்த்த சம்பந்த பிரதிபாதனம் முதல் அதிகாரத்தில் சொல்லிட்டார். சப்தம் ஒரு கௌன்ன கோஷத்திற்கு என்ன அர்த்தம் சித்தத்தை வரும் அப்படின்லாம் சொன்னார். இது முதலாவது அத்தியாயம் பாத்துக்கோங்க, முதலாவது அத்தியாயம். ரெண்டாவது அத்தியாயம் நாங்க முதலாவது அத்தியாயத்துல இது பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது சமன்மை அத்தியாயம். ரெண்டாவது அத்தியாயம் அயோத அத்தியாயம் பேரு, விரோதத்தை தலையிறது. இப்ப விரோதம் இதுக்கு வந்து இதுவே இன்னைக்கு லட்சணமே சொல்ல முடியாது, விரோதம் கிடையாது லட்சணம் சொல்லலாம், லட்சணம் சொல்லலாம் விரோதத்தை கிடைஞ்சதுனால ரெண்டாவது அத்தியாயம். மூணாவது அத்தியாயம் என்ன சொன்னா உபாயத்தை பத்தி சொல்றது சாதனா அத்தியாயம். இங்க சாஸ்திரம்ன்றது வேதம், வேதம் தான் இதுக்கு பிரமாணம், அதுதான் கரணமா இருக்குது, பிரமாகரணம் பிரமாணம், அதனால கரணம் இருக்குது உபாயமா இருக்கு. அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட உபாயம் உபாயங்கள் உபாசனங்கள் அவைகள்லாம் வந்து போறதுனால வேத பிரமாணம் இருக்கு, அதனால மூணாவது அத்தியாயம். நாலாவது அத்தியாயம் படாத்தியாயம் எவ்வளவு சமன்மையா அதிகரணம், நாலாவது அதிகாரம் நாலாவது சமன்மையா அதிகாரம் ஏற்கனவே சொல்லிருப்போம். அதுல பணம் உண்டா இல்லையா, பணமே இல்லையா ஆட்சேபம் பண்றான் போட்டு, அதுல பணம் உண்டு அப்படின்னு சொல்றதுனால இப்படி நாலு அதிகரணங்கள்னால முதல் அதிகரணத்தினால சமன்மை ஆட்சியாயம், இரண்டாவது அதிகரணம் ஜென்மாந்திரிக்கு போறோம் இதனால அவிரோத ஆட்சியாக, மூணாவது பிரமாணம் சாஸ்திரிய அதிகரணத்துல பிரமாணத்தை பத்தி விசாரணை நடத்துவாரு, அதனால உபாசனத்தை பத்தி உபாயத்தை பத்தி சொல்ற மூணாவது அத்தியாயம் சாதனாத்தியாயம். நாலாவது கலாத்தியாயம் சமன்மய அதிகரணத்துல நாலாவது அதிகாரம் சமன்மய அதிகரணம் சதசூத்திரியில அதுல பிரம்ம விசாரத்தினால பலன் உண்டா, பிரம்மத்தை தெரிஞ்சதுனால பலன் உண்டா அப்படின்னா கேட்டு பலன் உண்டுன்னு சொல்றார். ஆகவே இந்த பலன் உண்டுன்னு சொன்னதுனால இது நாலாவது அத்தியாயமான பலாத்தியாயத்தை சந்தேகிக்கிறது. ஆகவே எந்த தோஷமும் இல்லை, இந்த அதிகாரத்தை ஆரம்பிச்சதில்லை. ஏன்னா ஒரு கேள்வி வந்தால்தான் மேற்கொண்டு வரும்,
கேள்வி வந்தாதான் மேல போட்டு சாஸ்திர விசாரத்தை தோடுச்சுப்போம். கேள்வியே வரலைனாக்க அதுக்கப்புறம் என்ன சொன்னது அப்படியே கேட்டுக்கிறாய், இவன் யோசிக்கிறாளா, இவாளுக்கு யுக்திகள் தெரியுதா, நம்ம அதனாலதான் அல்லன் யுக்திகள் புரிஞ்சுதா, நான் எங்க சொல்லலாமா அப்படின்னு கேட்கறது. ஏன்னா அல்லன் சொன்னது கவரம் இருக்கலாம், அல்லது விஜயானத்துல நம்ம சொல்லலாம் அதுல மேலாண்மையாரு சொல்லிட்டு வரலான் அப்படியா போயிருந்தேன். அதனால யுக்தி தான் புதுஷ்டாபம். இப்படி தன் ஆட்சேபம் வந்து அதன் பேர்ல இந்த ரெண்டாவது லட்சணம் சொல்ல முடியுமா முடியாதா? அதனால இங்க வந்து இப்போ ரெண்டாவது அதிகாரத்துல இப்படி சந்தேகம் சொன்னோம், இந்த பிரம்மவிச்சார சாஸ்திரம் வருது, இது ஆரம்பிக்கணுமா வேண்டாமா? அதுக்கோசரம் சித்தார்த்தத்துல அர்த்தம் ஞானம் உண்டானாலும் லட்சணம் சொல்ல முடியுமா? பிரம்மத்துக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா? லட்சணத்தை கொண்டு அறிஞ்சிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு இந்த ஆட்சேபம் வருது. அதுக்கு பொறுபட்சி ஆரம்பிக்க வேண்டாம் இந்த சாஸ்திரத்தை, ஏன் லட்சணம் ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது அப்படின்னாக்க, நீ லட்சணம்னு என்ன அர்த்தம், ஒரு எந்த ஒரு வஸ்துவுக்கு நாம் ஒரு லட்சணம் சொல்றோமோ அது ஒன்றும் விசேஷமா இருக்கணும், அஜத்துவம் அதுக்கு குண சுபாவமாக இருக்கும், அதை விட்டு அந்த குணம் தெரியவே தெரியாது. அதுதான் விசேஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யாவதாப்த பாவிக்கும் அப்படின்னு. அந்த வஸ்து எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் பரிந்தும் விசேஷம் இருக்கும். கற்பா பார்த்தான்னா அவனை வெளுப்பா மாற்றவே முடியாது. நீங்க என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலும் சரி அந்த சுபாவத்தை காட்டுப்படுத்தும். அதனால ஒரு குணம் சுபாவம் தர்மிக்கமாக தமிழ் திருவிழா தொடர்ந்தது சுசில் பழக்கம் திருவிழா பட்டம் அப்படின்னு அது பயன்தான் இருக்கும். இந்த சுபாவம்ன்றது என்னைக்குமே மாற்ற முடியாது. இதுதான் விசேஷம். அந்த மாதிரி விசேஷமா சொல்றியா லட்சணத்தை, அல்லது உபலட்சணம் அடையாளமா சொல்றியா? நீ வந்து விசேஷமாக சொல்ல முடியாது, அடையாளமாக சொல்ல முடியாது. ஏன் விசேஷமா சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டாக்க, விசேஷம்ன்றது என்ன நீங்க சொன்னீங்க, எப்பொழுதும் அது இருக்கிற பையன்தான் அந்த, அதாவது அந்த வஸ்து ஒரு சைத்திரன் இருக்காங்க தேவலட்சன் இருக்காங்க, தேவலட்சன் இருக்கிற பையன்தான் அவருடைய குணங்கள் கிடைச்சிட்டு இருந்து அவன் உடம்புலையோ அவன் மனசுலையோ அவன் ஞானத்திலையோ எல்லாத்துலையும் ஒரே மாதிரியாக பொருள் இருக்கும். அந்த மாதிரி விஜயங்கள் இருக்கணும். இதை லோகத்துல பார்க்கணும், லோகத்துல பார்க்கணும், ஷியாமோ ஏகதத்தா சஜ்ஜனோ ஏகதத்தா அப்படின்னு சொல்றோம். இப்ப அதே மாதிரி ஏகத்து வம்சீயா ஏகதத்தா இந்த மாதிரி சொல்ற சமயத்துல அந்த தேவத்திற்கு இந்த விஜயங்கள்லாம் அன்வயிக்கிறது, தேவத்தனுக்கு இந்த விசேஷங்கள்லாம் அன்வயிக்கிறது. அப்படி அன்வயிக்கிறதுனாக்க இது பிரமாணமாகும், லட்சணமாகும். அதை மாதிரி நீ வந்து பிரம்மத்துக்கு என்ன சொல்ல முடியும், நீ என்ன சொன்ன, ஏதோ வாழ்நாள் கோட்டான் சாகிந்தே எனது அசான் தீகந்தி எப்படியும் பிரதிசம் விசந்தி அப்படின்னு சொன்ன. அதாவது சிருஷ்டிகாரகம் சிதிகாரகம் பிரளயகாரகம் இந்த மூணு காரணம் ஜெகத்தாரம் ஜெகத்தாரத்தம் ஜெகத்தாரத்தம் அப்படிங்கிற விசேஷணத்தை உடையது பிரம்மன் சொல்லணும். அப்படி சொன்னாக்க சிருஷ்டி வேற சிருஷ்டி இருக்கிற ஸ்திதி இருக்காது, ஸ்திதி இருக்கிற சமயத்துல பிரளயம் இருக்காது, பிரளயம் இருக்கிற சிருஷ்டி இருக்காது. இப்படி ஒண்ணுக்கொண்ணு விரோதமானது, ஒண்ணுக்கொண்ணு விரோதமானதா இருக்கிற சமயத்துல அவைகள் எப்படி இந்த அன்னை, அதெல்லாம் அன்னைக்குரிய அன்னை இருக்காது, விருத்தமானது. அதுக்கு உதாரணம் சொல்றான், ஒரு பசுமாட்டை பத்தி ஒன்று சொல்றான், சொல்லத்தை என்ன சொன்னான் அப்படின்னாக்கா கண்டக முண்டக பூர்ண சிங்கக கௌரு, கண்டக தொடர்ந்து கொம்பு, முண்டக கொம்பு இல்லாதது, பூர்ண சிங்கக முழுமையான கொம்பு, முழுமையான கொம்பு உடையது. இப்ப மூணு ஒன்று பொண்ணு விருத்தமாச்சு, கொம்பே இல்லைன்னு ரெண்டு வருமா உடஞ்சது முழுசா இருக்கின்றது, முழுசா இருக்கிறது அப்படின்னாக்கா உடஞ்சு வராது கொம்பு இல்லாதுன்னு வராது, உடஞ்சதுன்னு சொன்னோம்னாக்கா முழுசு வராது கொம்பே இல்லாதுன்னு வராது. இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமான ஒரு சொன்னாக்கா அந்த பசுவுக்கு அந்த லட்சணம் எப்படி பொருந்தும், கொம்புடையது இல்ல இல்ல கொம்புடையது அப்படின்னு வந்து சொல்றீங்கனாக்கா அது மானுக்கும் உண்டு எருமைக்கும் உண்டு, அப்போ அது விரோதம் வருவேன். அதனால அதுக்கு மட்டும்தான் லட்சணம் பொருந்தணும். அந்த மாதிரியாக நம்ம லட்சணத்துக்கு முன்னாட்டா அது சரியா போயிடும்.
அந்த மாதிரி பேசணும் வைக்கணும். நீங்க வந்து அண்டாமண்டா குண்ட சிந்தோ சௌகம் சொல்ற மாதிரி இந்த பிரம்மத்துக்கு சிஷ்டி காரணம் சிதி காரணம் தயகாரணம் நீங்க சொன்னாக்க அது அன்னிக்காது. ஆகவே எப்படி வருது அது வரவே வராது அப்படின்னுட்டு இவன் ஆட்சேபித்தான். அதனால விசேஷம் வந்து சொல்ல முடியாது. இல்ல இல்ல யோகத்துல பார்க்கிறோம் தேவதத்தன் அப்படிங்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தேவதத்தன் இளைஞன் அவன் கருப்பா இருப்பான் அவன் நல்லவனா இருப்பான் அப்படின்னு சொல்றோம். அவனுக்கு சேர்ப்பு கண்ணு இருக்கு இப்படி சொல்றோம். இது அந்த தேவதன் விருத்தம் இல்லையே விசேஷங்கள் அந்த யவ்வனம் இளமை அதே மாதிரி நல்லவன் அதே மாதிரி கருப்பா இருக்கிறது ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தம் இல்லையோ அந்த மாதிரி இந்த பிரம்மத்தை கூட சிருஷ்டிகாரணம் சிதிகாரணம் சொல்லு போனா என்ன பத்து விருத்தம் இல்லையே அப்படின்னு பெருமான கேள்வி கேட்கிறேன். அதுக்கும் அவன் பதில் சொல்றான். லோகத்தை நம்ம பிரத்யட்சமா பார்க்கணும். இந்த தேவதற்கு இது மாதிரி இருக்கு நல்லவன் இளைஞன் இவன் வந்து கருப்பா இருக்கலாம் இந்த மாதிரிலாம் லோகத்துல பார்த்தோம் இருக்கும் வேதத்துக்கு பிராமணியம் சித்திச்சாதான் பிரம்மன் சித்திக்கும் பிரம்மன் சித்திச்சாதான் வேதமே சித்திக்கும் அப்படின்னா இருக்கு தோஷங்கள். அதனால இது லோக விருத்தமானது பிரத்யட்ச விருத்தமானது அதனால இருக்கு சொல்லவே முடியாது. அதனால இந்த கேள்வி நீங்க கேட்க முடியாது. லோகத்தில் இருக்கக்கூடிய தேவதத்தன் இளைஞன் தேவதத்தன் கர்ப்ப கர்ப்பார்த்தான் இப்படின்றதெல்லாம் சேர்ந்து விரோதம் எழுதி அப்படின்னு நீங்க கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேட்டாக்கா இதுதான் பதில். ஏன்னா இது வந்து லௌகிக வஸ்து இல்லை பிரம்மான்றது வேதத்தினால ஒன்றி தெரிஞ்சுக்கூடிய வஸ்து அதுல இந்த மாதிரி விரோதங்கள் எல்லாம் வந்து அதனால விசேஷத்தை கொண்டு வரும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. சரி நாங்க வந்து உபலட்சணம் சொல்றோம். உபலட்சணம் என்ன அடையாளம் அடையாளம் என்ன அர்த்தம் ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளம் நேற்றையோ சொன்ன பார்க்கணும் எந்த இவன் யாரு தேவதத்தன் யாரும் தெரிஞ்சுக்கணும் எத்தனையோ புதன் இருக்கா அதை தேவதத்தன் யாரும் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா அந்த சோப்பு சத்தா கொண்டு தானே அவன் தான் இந்த சோப்புன்ற சகத்தா இருக்கிறதுன்றதுக்கு அது அவன் மட்டும் போட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு அவன் சுத்தாவை போட்டு இருக்கான் நாளைக்கு வேற சுத்தா போட்டுக்கலாம். ஆனா இந்த அடையாளம் மாத்திரம் இருக்குது. நாம சரத்துக்கு சொல்லி என்ன சொல்லுவோம் பாப்பா சந்திரன் சந்திரன் சாக அந்த கிளை மரம் மரத்தினுடைய கிளை அந்த கிளையினுடைய உத்தியில இருக்கான் சந்திரன் அப்படின்னு சொல்றோம். மரத்தினுடைய உத்தியில இருக்கான் அவன் சந்திரன் கொஞ்ச நாள் இருக்கும் இருந்தா அப்புறம் கிளம்பி போயிடும். ஆனா எனக்கு அடையாளம் தெரியும் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்றது கொஞ்சம் இது அடையாளம் அதே விஷயம் என்ன அப்படின்னா பிரகிருஷ்ட பிரகாசம் சந்திரகா அது பிரகிருஷ்டம் ரொம்ப இந்த பிரகாசத்தை உடையது சந்திரன் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்றதுக்கு என்ன ஆகும்னாக்க அந்த சந்திரனுடைய பிரகாசம் எப்பொழுது இருக்கு அது விசேஷமா இருக்கும். ஆனா அடையாளம் சொல்றதுக்கு சாகா கிரே சந்திரகம் அப்படின்னு சொல்லுவோம். சாகா கிரே சந்திரகம் சொல்றது புரிஞ்சுள்ளது அந்த மாதிரி இங்க இந்த ஜெகத்காரணம் சொல்றது உபலட்சணமா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இவன் கேள்வி கேட்கலாம் ஜெகத்காரணத்தம் அப்படிங்கிறது உபலட்சணம் அடையாளம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் சித்தாந்தம். அப்ப பொருள் விஷயம் கேட்கிறான் அதுவும் வராதவர்களுக்கு தான் இருக்கிறார். ஏன் அப்படின்னு லோகத்தோக்கு என்ன பண்றான் தேவதத்தனம் தெரியும் அவனுக்கு நலம் இருக்கிறதுன்றதும் தெரியும் தேவதத்தனம் தெரியும் அவனுக்கு நலம் இருக்கிறதும் தெரியும். ஆனா அந்த தேவதத்தனுக்கும் தேவதத்தனம் நலம் எது அப்படின்றதுக்கும் சம்பந்தம் தெரியாது. அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா கூட்டணி காமிக்கிறான் அதை பாரு அந்த நிலத்துக்கே ஒரு பறவை உட்காந்து தூங்கும் எந்த இடத்துல பரவோம் அப்படின்றதோ அதுதான் தேவதத்தினுடைய சேதாரம் எத்ராயன் சாரபகா தேவதத்து சேதாரம் எந்த இடத்துல இந்த சாரபக்ஷம் உட்காந்துன்றதுதான் அதுதான் தேவதத்தினுடைய நிலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி சொல்லச்ச இப்ப என்னாச்சு தேவதத்துன்றது முதல்ல தெரியும் நலமும் முதல்ல தெரியும்
இப்போ இந்த பட்சியும் தெரியும், ஆனா இவருடைய சம்பந்தம் ஒன்றுதான் தெரியாது. அந்த மாதிரி இப்ப லட்சியம், இப்ப லட்சியம் எது அப்படின்னா தேவதத்தனுடைய நிலம் அப்படிங்கிறது உப்ப லட்சியம். அதுக்கு உப்ப லட்சணம் எது அப்படின்னா அந்த பறவை. முன்னாடி தெரிஞ்சது என்னது, லட்சியம் தெரியுது, அந்த நிலத்தெல்லாம் தெரியறதெல்லாம். இந்த மாதிரி மூணு ஆதாரம் இருக்கோம். அது இங்க நீ சொல்லு, பிரம்ம விஷயத்துல ஜெகத்தாரது உப்ப லட்சணம், பிரம்மன் தான் உப்ப லட்சியம், சம்பந்தம் என்ன சொல்லு, முன்னாடி என்ன தெரிஞ்சுங்க நீ, அது எப்படி சொல்ல முடியும்? எல்லாமே வேதம் தானே, எல்லாமே வேதம்ன்றதுனால எப்படி சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. அதனால உப்ப லட்சணமாகவும் சொல்ல முடியாது, விசேஷ பட்சமாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் அலௌகிகம், பிரத்யக்ஷ பிரமாணம் அனுமான பிரமாணம் இந்த பிரவர்த்திக்கு வேற்று வச்சிருக்காது. நீ சாஸ்திரம் சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கு சொல்லணும். அப்படி சொன்னாலும் இவங்கெல்லாம் விரோதம், இப்படிலாம் சொல்ல இருக்கிறதுனால அவைகள் இங்க அன்பிக்காது. ஆகவே அது சரியில்லை நீ சொல்லுவது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம் உண்டு. அதுக்கு சமாதானம் இந்த கரையிலே கிடையாது. இதுல விசேஷ பட்சத்துல நீங்க நாலு மூணு ஸ்லோகத்துல விசேஷ பட்சம் சாதிக்க போயிருக்கால் அது நிறைய கேள்வி என்ன வரும். அதனால விசேஷத்தை விட்டுட்டு உபலட்சண பட்சத்தை தான் சாதிக்கிறது இருக்கு. ஏன்னா என்ன பண்ணாலும் அது மாதிரி என்ன பண்ணாக்கா விசேஷத்தை அப்புறம் சொல்ல முதல்ல விசேஷம் ஆட்சேபித்தான் விசேஷம் வராது, அப்புறம் உபலட்சணம் வராதுன்னு. அதை சுலபகாசிகள் என்ன பண்ணிட்டாருனாக்கா முதல்ல விசேஷம் தான் ஆரம்பிச்சார் பாட்சிக்கார ஒரு பட்சத்துல, அதை விட்டுட்டு ஏன் உபலட்சணத்தை சொல்ல வர அப்படின்ட்டு ரெண்டு கேட்டுன்ட்டு சுலபிரகாசியார் என்ன பண்ணாருனாக்கா இல்ல இந்த கடைசியில சொல்றதுதான் முதல்ல புத்திஸ்தமா இருக்கும் பட்டு மனசுல அது தெரிக்கும், அதனால உபலட்சணத்தை ஆரம்பிச்சுட்டேன். ஆனா சுமார் வந்து என்ன பண்றேன் இங்க இங்க வந்து விசேஷ பட்சத்துல நிறைய சொல்ல வேண்டியது நிறைய ஆட்சேபங்கள் இருக்கு, அதையெல்லாம் சொல்லணும். அது சொல்றதுக்கு சொல்லணும் இங்க உபலட்சணத்தை முதல்ல சொல்லிக்காது சாதாரணமா சொன்னா போதும். அதை ஒரு ஸ்லோகத்துக்கு சொல்றாரு, அப்புறம் ரெண்டு மூணு நாலு இந்த மூணு ஸ்லோகத்துல விசேஷ பட்சமே சொல்ல போறாரு. அஞ்சாவது ஸ்லோகத்துல ரெண்டு ஏன் சொல்லணும், ரெண்டு எடுத்து என்ன திருவுணும் சொல்ல போறாரு. கடைசியிலே உபலட்சம் உதாரணம் சொல்லி முடிஞ்சுக்கோ ஆறாவது இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். இப்போ உபலட்சண பட்சத்திலே ஸ்தாபிக்கிறது ஏன் உபலட்சணம் வராதுங்க, உபலட்சணம் நல்லா வரலாம், ஏன் எப்படி வரலாம்? நாங்க மூணு கேட்டது மூணு கேட்டது எல்லாம் உண்டு. என்ன அப்படின்னாக்கா உபலட்சணம் அப்படிங்கிறது இந்த ஜெகத்தாரணம்ன்றது, உபலட்சியம் அப்படிங்கிறது இந்த பிரம்மத்தை சொல்லுவோம், பிரம்மத்தை சொல்றது இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது. பூர்வ பிரதிபன் ஆதாரம் முதல்ல என்ன தெரிஞ்சது அப்படின்னா குழுநுட்பத்துல, குழுநுட்பத்துல சகசிரா முருகா எப்பொழுதும் பகலோ இரவோ எப்பொழுதும் பக்கத்திலேயே இருந்திருக்காவா, திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட திராட்சியினுடைய வெளிகிறாட்டி என்ன, இருக்கிற பிராட்டிகள் எல்லாம் என்னென்ன இருக்காரோ அவன் அந்த பிராட்டிகளுக்கெல்லாம் பர்த்தா யாரோ அவன் தான் அந்த புருஷன். அவன் யாரு பாட்சா பிராட்டியினுடைய பர்த்தான்னாக்கா சிவன் நாராயணன் அப்படின்னு அழகிறது. இதுதான் கூறப்பட்டி சொன்ன ஆச்சாரம், முதல்ல பிரசித்தமான ஆச்சாரம். அந்த பிரசித்தமான ஆச்சாரத்துக்கு இந்த பிரம்மன் தான் உபலட்சியமா இருக்கு. அதுக்கு உபலட்சணம் எது அப்படின்னாக்கா ஜெகத்தாரம் என்ன தெரியப்படுத்து. அப்ப சம்பந்தம் என்ன அப்படின்னாக்கா அந்த பிரம்மசப்தத்தினால் சொல்லப்பட்ட நிரதிசய கிரகத்வம், நிரதிசய பிரம்மணத்வம். கிரகத்வம்னா பரந்து இருக்கிறது, பெருசா இருக்கிறது, லோகத்தில் எல்லாமே பெருசாத்மா, ஆனால் பிரம்மம் அதெல்லாம் பார்க்கணும் பெருசு. நம்ம பாசனம் சொல்ற மொழியோ சூண்டதினே தெரிய சுரஞ்சோ சூழ்நிலையோ சுரஞ்சா இந்தனையோ அப்படின்னா சொல்லி போற மொழியோ லாப்டிக் பாட்டிலும் பாட்டிலும் மரணி பாட்டிலும் திரும்பி போனேன் எல்லாராயிருப்படி அந்த மாதிரி லாப்டிக் பாட்டிலும் பறந்து யாருக்கக்கூடிய பிரதமர் இதுதான் நெருஞ்சிய பிரகத்தம். நம்ம கிட்ட இருக்கிறதுனா நாம பார்க்கறதுனா பார்த்து நெருஞ்சியம்னா எல்லையற்றது, எல்லையற்ற திருத்த அப்படி பிரகத்தம், பிரகத்தம்ன்ற தெரிஞ்ச
பறந்திருக்கக்கூடியது. பிரம்மணம் பண்ணாக்கா நம்ம எல்லாரையும் பெருசா பொருசா படுத்தி விட்டுறது. இப்படி இருக்கக்கூடியதுதான் உபாட்சம் என்பது. இது அத்தனையும் ஒன்னா வந்துவிட்டு இது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இதை எப்படி சொல்லவே முடியாது. அதனால இந்த சாஸ்திரத்துல, இந்த வேதாந்த சாஸ்திரத்துல பிரம்மத்துக்கு லட்சணம் அற்புதமா சொல்ல முடியும். அது உபலட்சணம் சொல்ல முடியும். உபலட்சணமா சொல்றதுனால அனைத்தும் அழகாக அமைஞ்சு விடுவது. நீங்க வந்து அது இல்லவே இல்லை சொல்லவே முடியாது அப்படின்னு இது சொல்லவே முடியாது. அதனால ரொம்ப சுத்தாந்தம் தான் இருக்கிறது. அதனால உபலட்சணம் விடையாகவும் இது வரும் அப்படின்னுட்டு இந்த முதல் ஸ்லோகம் ஜன்மாத்தியம் பரீட்சா விசேஷமா சிருஷ்டிகாரணம், ஜென்மகாரணம், சிதிகாரணம், பிரளயகாரணம், இதுதான் விசேஷணங்கள். இந்த விசேஷணங்களால விசேஷமாக இருக்கக்கூடியது பிரம்மம் அப்படின்னு சொல்றியா? அப்படி சொன்னாக்க விகதி பகுலத்தா, விகதி விரோதம், முரண்பாடு, பகுலதா நிறைய முரண்பாடுகள் வரும். ஏற்கனவே சொன்ன மொழியோ வந்து சங்க உண்டாக பூர்ண சந்தோஷம்னு சொன்னாக்க எப்படி பரஸ்பர விருத்தமா இருக்குது? பரஸ்பரம் விருத்தமா இருக்கிறதுனால அவையில எப்படி சொல்ல முடியும், ஏற்க முடியும்? அதனால விசேஷண புக்கம் சொன்னாக்க விகதி பகுலத்தா நிறைய விரோதம் வருது. விரோதம் வரக்கூடிய பட்சத்தை எப்படி சேர்த்துக்க முடியும்? இதன் விருத்தம் சொல்லணும், விருத்தம் இல்லாம இருக்கணும். அந்த விருத்தம் வருது, விருத்தம் இருக்கிறதுனால இதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா பிரம்மன்றது அளவுக்கு தான், அது பிரத்யட்சாதி பிரமாணங்களால தெரிஞ்சுக்க முடியாது. நீ அவசியம் அதனால வராது. இல்ல இல்ல உபலட்சியமா நான் சொல்றேன், உபலட்சணம், உபலட்சணத்தினால உபலட்சியம் சொல்றேன். அத உபலட்சியம் பிரவீசி நீ சொல்றியா, உபலட்சியம் சொல்றியாக்க அங்கேயும் உங்களுக்கு விரோதம் தான். ஞாத அஜ்ஞாதாதி தௌசியம், ஞாதம் என்ன, அஜ்ஞாதம் என்ன, பூர்வ பிரதிபந்த ஆச்சாரம் என்ன, சம்பந்தம் என்ன, இவைகள்லாம் துஷ்டமாக துஷ்டம்னா நிற்கவே நிற்காது. அவன் என்ன தெரியவே தெரியாது. எது ஞாபகம் முதல்ல தெரிஞ்சுக்க ஆதாரம் என்ன, அப்புறம் தெரிஞ்சுக்கப்படுற ஆதாரம் என்ன, இவர்களுக்கு சம்பந்தம் என்ன, அதெல்லாம் நீ ஏற்கனவே எதிர்த்து சொல்லுவேன். உறக்கதெல்லாம் சொல்லவே முடியாது. எது சொல்லுங்க, அந்த மாதிரி பிரபந்தம் தோஷம் வந்துடும். இந்த தோஷம் வந்ததுக்குனாக்க தோஷத்தோட சொன்னதே லட்சணமா சொல்லணும். நம்மளே சொல்ற யோகத்துல நம்ம சொந்த லட்சணமானது ஒண்ணுத்துக்கு தான் பொருந்தணும், வேற எதையும் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். இங்கேயோ விரோதம் வருது. உபலட்சணத்துக்கு சொன்னாக்க எதுன்னா தெரிஞ்சுக்க முடியுங்க, லோகத்தில் தெரிஞ்சிருக்கணுமே. தேவதத்தில் தெரியும், தேவதத்தினுடைய நிலம் அப்படிங்கிற உபலட்சணம். அதுக்கு உபலட்சணம் எது அப்படின்னாக்கா அந்த பறவை அப்படின்னு சொன்னமே, அந்த மாதிரி நீங்க சொல்லு, எது உபலட்சணம், எது உபலட்சியம், எது முன்னாடி தெரிஞ்சது, அது தெரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க லோகத்தில் வேணா தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா பிரத்யட்ச அது மாதிரி இல்லையே. அதனால இந்த தோஷம் வந்துடும், எது நிலது தோஷ பிரசங்கம் வந்துடும். தோஷ பிரசங்கம் வந்துடுச்சுனாக்க அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுவே வராது. சரி லட்சணம் இல்லாத போறது அப்படியே நான் ஏற்றுக்கணும் அறிஞ்சு விடுது, அது தப்பு. நெச அலட்சிய வேஸ்டியா பரீட்சா, லட்சணம் இல்லை பிரமாணம் இல்லை ஆனா நான் பரீட்சை பண்ண வேண்டிய என்ன அர்த்தம், விசாரம் பண்ண வேண்டிய தெரியவில்லை. எதை நம்ம சொல்றோமோ அதுக்கு லட்சணம் சொல்லணும். முதல்ல சுரூபம் சித்திக்கணும், சுரூபமே சித்திக்கலாம்னாக்க அதுக்கு லட்சணம் லட்சணம் சொல்ல முடியாது. லட்சணமே சொல்லாமல் அது மாதிரி ஆயிடும். உபயோகம் இல்லாத விஷயத்துல பின்னாடி பெரியார் சொல்ல போற
காக்கிறந்த பரீட்சான் வா. காக்காவுக்கு எத்தனை பள்ளியும் ஒருத்தன் பரீட்சை பண்ணாமா? ஏன்னா சோதனை பாருங்க, ஏதாவது சாப்பிடுறது ரசித்து கடித்து மண்ணு நன்னா ரசித்து அனுபவித்து சாப்பிடணும். அப்படியே முழுங்கிட்டே இருந்தான் நினைச்சா காக்கா மாதிரி முழுங்கலாம் பாரு. இன்னும் காக்கா வந்து பண்ண கிடையாது, அப்படியே முடிஞ்சிடும். அந்த மாதிரி நீ சாப்பிடுவீங்க அப்படின்னு தெரியாது. அதனால தாத்தாவுடைய பண்பு எத்தனை இருக்குன்னு பரிசு பண்ணா என்ன? பலிபுக் தந்த சீதா அப்படிங்கிறாரு. பலிபுக் பலிபுக்குனாக்கா பலியை நம்ம தாத்தாவுக்கு தான் கொடுக்குறோம். ஏன்னா அதுதான் எல்லா தாத்தாவும் தாத்தாவும் கூட்டு 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 எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுறது. அதனால அதுக்கு பலிபுக்குன்னு பேரு. பலியை சமர்ப்பித்தா அது சாப்பிட்றது. அதுக்கு வந்து தந்தம் எவ்வளவுன்னு பரிசு பண்ண போயிருக்கோம். அந்த மாதிரி பரிசு பண்ணுது. லட்சணமே கிடையாது, பிரமாணமே கிடையாது, ஞானமே கிடையாது. ஆனால் நான் பரிசு பண்ணுவேன் சொன்னது தெரியல, சொன்னது இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் விரோதம் தான். அதனால உத்திஷ்ட பிரம்ம சிந்தா தத இக கதம் இக இங்கே ததக இந்த மாதிரி விரோதம் இருக்கிறதுனால உத்திஷ்ட பிரம்ம சிந்தா நீ பிரம்ம சிந்த பண்ணா உத்தேசியா அது கதம் எப்படி வரும் அது பண்ணவே முடியாது. அதனால ஆர்டிஸ்ட் வேண்டாம் இது அப்படின்னு சொன்னா ஜெகத்தாரணம் அது வந்து சக்தியா இருக்கும், சுதியா இருக்கட்டும், பிரளயமா இருக்கும், எந்த ஜெகத்தாக அத்தனை காரணமும் அதுதான் உபலட்சணம். அது உபலட்சணமா இருக்கு. அந்த ஜெகத்தாரணத்துன்றது உபலட்சணம். அதனால உபலட்சிக்கப்படுகிறது எது அப்படின்னாக்கா பிரம்மம். ஹேதுத்வ லட்சியம் ஜெகத் ஹேதுத்வ லட்சியம். அது பிரசித்தி எங்க முதல்ல எங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா பும்சூக்தாதி பிரசித்தம். பும்சூக்தம் புருட சுத்தம், வேதிக்கு பௌருஷம் சுத்தம். வேதத்துல புருடசுத்தம் தான் ரொம்ப முக்கியம். எல்லா வேதத்திலையும் புருடசுத்தம் இருக்கு, வெத்தியாசத்துக்கு எதிர்வேசத்துக்கு எல்லாம் இருக்கு. அதனால இந்த புருடசுத்தம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்வரம் மாத்திரம் வேறுபடும். அந்தந்த வேதத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ஸ்வரம் இருக்கும். அதனால இந்த புருடசுத்தமானது ரொம்ப பிரசித்தமானது. புருடசுத்தம் நாராயண வாசம் இந்த மாதிரி செய்யுங்கன்னா பெருமாளை சொல்றது, அந்த பெருமாளுடைய குடும்பத்தை சொல்றது, அந்த பெருமாளுக்கு சேர்ந்த நோக்கம் தான் உண்டாச்சு. என்ன பெருமாள் சேர்ந்தா உண்டாச்சுன்னு அதெல்லாம் காமிச்சு கொடுக்கிறது. இப்படி இந்த மகோபதிரத்து நாராயணம் எத்தனை இவங்க அத்தனையுமே நமக்கு அனுகூலமா சொல்றது. அதுதான் பிரசித்தமா ஆயிடுச்சு. பிரம்மம் பிரம்மன்றது அவைகளால சொல்லப்பட்டது பிரம்மம். அந்த பிரம்மமானது பிரசித்தம் ஆயிடுச்சு. அது இந்த ஜெகத்தாரணம் அப்படிங்கிற உபலட்சம் அடையாளம். அந்த அடையாளத்தினால தெரியப்படுறது, காணப்படுறது அந்த பிரம்மம். பிரதிநிதி சுவாரஸ்யம் அந்த பின்னாடி நாலாவது இந்த அதிகாரத்துல ஆறு ஸ்லோகங்கள், அவர் நாலாவது வந்து சுவாமி போற ஸ்ரீமதி பிரம்ம தோஷம். ஸ்ரீமதி இராத்திரியை உடையத்துல பிரம்மத்தம் சொல்லப்படுறதும் அவங்க என்னன்னாக்கா பிரம்மத்தையும் அவங்க சிந்திக்காம போயிடுவோம். என்ன அழகிற விளையாட்டு எவ்வளவு நம்ம சீக்கிரம் வச்சிருக்கோம். விளையாட்டு பத்தி சொல்றதுன்னா பாருங்க, அவ்வளவு ஆனந்தம். இன்னைக்கு கூட சொன்ன பாருங்க, விஷயத்துல தத்துவத்தை சிந்தராஜாரத்துல விராட்டியை சாதிக்கிற சுவாமி தன்னை பத்தி சொல்லிக்கிறார். தர்க்கபாண்டியின் சாதிச்சலாயிற்கு தெரியவே நாம் பிரமாணமானதாயிற்கு வருது. என்னுடைய தத்த ஞானம் இருக்கு, என்னதான் பண்ண மாட்டேன். விசாரணம் தான் சதஸ் கேட்டுது அசுசாம் தத்து கொள்வது ஒல்லியாக்கிறது கிருஷ்ணம் ஒல்லியா இருக்கிறத சூழவாசன் சொல்லுவேன், சூழவா இருக்கிறத ஒல்லியா இருக்க நான் ஸ்தாபிச்சுவேன். தர்க்கத்தை போட்டு எதையும் நான் ஸ்தாபிக்க முடியும். ஏன்னா கவி காலத்துக்கு சிம்மம் ஒழியது, இந்த கவி காலத்துக்கு சிம்மம் ஆப்பிடவே இது எத்தனாலும் ஸ்தாபிச்சிடும். சிங்கம் அப்படிப்பட்ட சிங்கம் இராட்டிய பற்றி சொல்றதை மட்டும் அவ்வளவு கம்பீரமா வேண்டும்ன்றது தர்க்கத்தை இல்லாம என்ன ஸ்தோத்திர பாஷ்யம் சதுசோகி பாஷ்யத்துல ரொம்ப பிரசித்தமானது. அதனால இந்த பிராட்டியை பற்றி இவ்வளவு வைபவமாக இருக்கும். அதனால ஸ்ரீமதி பிரம்மதோஷம் பிராட்டி உடையவன் தான் பிரம்மன் பரமாத்மான். அவன்தான் விஷ்ணு, அவன்தான் சிவன் நாராயணன். வேதத்தில் இன்னும் தெரிகிற என்ன அழகன் எல்லாருக்கும் பெரிய விஷயத்தில் பாதல் அக்ஷார சங்கம். அவனுடைய திருமணம் கூட அவனுடைய திருவடி பட்டு பரமசமுத்திரி எழுதியோவோ அங்கனம் மங்களான மொழியோ மங்களம் மட்டும்தான் மங்களமா இருக்கக்கூடியவோ அவருடைய திருவடிகள் அக்ஷாரம் எப்பொழுதும் திருமாவளிய வருஷத்துல அது எப்பொழுதும் பட்டுப்பட்டு அது அந்த தலை வந்திருப்பான் திருமா கூட
அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். பேராட்சியுடைய வட்சத்திரம் திருவடி பட்டுப்பட்டு அந்த பாடல் ஆட்சார காரணமா எடுத்து திருவையில் அதனால் இவன் நாராயணனா இருக்கணும் விஷ்ணுவா இருக்கணும் அப்படின்னு சாமிக்கிறார். ஏன்னா எவ்வளவு அழகான அடையாளம் பிராட்டி வச்சு பெருமாள் தெரிஞ்சுக்கிறேன். நாம சொன்ன பாருங்க ஒருத்தனுக்கு எத்தனை கிரகணியமானாலும் இருக்கலாம், ஆனா நம்ம சம்பிரதாயத்துல ஒருத்திக்கு ஒரு புருஷன் தான். என்னுடைய இவனுடைய புருஷன் சொன்னாக்க எல்லாருக்கும் அடையாளம் தெரிஞ்சுக்கிறேன். அதனால அந்த எது சொல்றோம் பாருங்க என்னது அப்புறம் எம்பிக்கே சார் ஜனகாஸ்தக அந்த ராமனுடைய தேஜஸ்வ கண்டுபிடிக்கவே முடியாதான் தெரியுமோ எஸ்கு சார் ஜனகாஸ்தக ஜனகாஸ்தனியான சீதா பிரேட்டி அவனுக்கு இருக்க அவனுடைய இருக்கிறீங்க தெரியா, அதனாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு இவனுடைய வைபவத்தினாலேயே அது ரெண்டு வருஷம் வரைக்கும் ஸ்ரீபுரம் போகிறதுல அவன் ஒரு ஆண்டவன் எழுந்து இருந்தார். அப்ப போய் பேசினோம். அப்போ இந்த ஆயிரமாவது திருநஷ்டத்தில் அவரது வாட்சியாருக்குன்றதுக்கோசரம் அவ சம்பரோஷனம் என்ன அதனால பாலாளி அதுல ஆதிகேசர் பெருமாள் உத்துவார் உபயநாச்சிமார் அதுக்கப்புறம் ஆண்டார் அப்புறம் சுக்கரத்தாழ்வார் திருவடி இவெல்லாம் ஒரு சின்ன இது குட்டியாக காரியம் சின்ன ரூம் தான் அதுல பாவம் ஒருத்தர் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு நிற்கிறான். ஆனா பெரிய கண்ணாடி உத்தவத்தில் இடம் அதுல போய் இவன் உட்கார்ந்து எதிராட்டி வந்து அவே உட்கார்ந்து என்றது எனக்கு அவசியமா காண முடியல. பாட்டான் கேட்டேன் என்ன இது என்னது இது இவ்வளோ பெரிய பிரமாள் உபயநாத்துமாரோட இருக்கு இவ்வளோ ஆண்டாள் இருக்கா இன்னொரு சில கேட்கிறோம் அண்ணா இருக்கா கிருஷ்ணன் சக்கரத்தான் இருக்கா அத்தனை பேர் இன்னும் ஒரு வர மாதிரி இருக்குது இன்னொரு ரெண்டு கேட்கிறோம் அதே இவ்வளோ இத்தனோட திருமணி ரத்த பிறந்த மாதிரி திருமணி அந்த திருமணி அவட பெரிய கண்ணாடியரை அவ்வளோ பேர் இருக்காரு அப்படின்ட்டு அதுக்கு உடனே ஆண்டவன் சேர்த்து விஷய பிராமணத்துக்கு சோகம் வருது அது வந்து ரயிலோட்சம் எழுத அகிலம் சீதாயா நாப்தியா சலாம் இந்த மூணு லோகம் இது வந்து சுந்தரத்துல திருவடி சொல்றது. ஆமா ரயிலோக்கிய ராஜ்யம் அகிலம் மூணு லோகம் அகிலம் நாட்டாது ஆனால் அகிலம் நாட்டே பெருமாள் இது பெருமாள் என்ன இந்த மூணு லோகம் என்ன இதில் எல்லாமே சீதையனுடைய மகத்துவம் இருக்கு மகாத்மம் அதுல ஒரு தலைக்கு ஈடாக மாட்டா தலைன்னா ஒரு அம்சம் ஒரு அம்சத்துக்கு ஈடாக மாட்டா அவருடைய வைபவம் பிராட்சியுடைய வைபவத்தை சொல்றதுக்கு அது நம்ம ஆதரவாளர் தான் முடியும் அதுலயும் தெரிஞ்சினால்தான் முடியும் அதனால சம்சூப்தா பிரசித்தாக ஆனால் சத்திய அழுதே கட்சியா அந்தான் நானும் அழுதே கட்சியிருக்கு எனக்கு பிராட்சிய சொல்லிச்ச அவ்வளவு ஆனந்தம் ஆண்டவன் ஆண்டவனுக்கு அப்படி ஒரு பிராட்சியை கண்ட வசதி அழகா இருக்கா பிராட்சியை சொல்லிச்சு அவ்வளவு ஆனந்தாகும் ஐரோத்தியம் சீதாயா நாத்மியாத்தனம் சீதையுடைய ஒரு கலை கலைன்னா ஒரு அம்சம் அவயம் அதுக்கு ஈடாக மாட்டாய் வாழலாம் அப்படின்னாக்கா திருமாவுக்கு ஈடாக மாட்டாயாம் அவன் தவா திறமையா திருமாவுக்கு தன்னுடைய பாரதியை எடுத்து தன்னுடைய பக்தியை எடுத்து சொல்றதுனால அப்படிப்பட்டவளை உடையவன் வந்து வைங்களேன் இவன் என்னதான் ஏற்றம் இருக்காது என்ன அவளுடைய சம்பந்தத்தினாலதான் அவனுக்கு ஏற்றம் வருது உலகத்தெல்லாம் பார்க்கணும் பாருங்களோ கருப்பு புடவை வெறும் கருப்பு புடவை வச்சுருந்தாக்கா நம்ம கண்ணாமணும் நெய்வோம் அதே அந்த கருப்பு புடவையில அழகா ஒரு பட்டு பாத்திரம் அதை போட்டு வச்சுன்னு வந்தாக்கா அவன் தான் பார்த்துட்டு இருக்கலாம் ரொம்ப அழகா சோபிக்கும் அது அந்த மாதிரி இந்த பெருமாள் தறி கட்ட தறி கட்ட கார்மீக வந்தன் கார்மீக வந்தன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் வெறும் தறி கட்ட அதுவும் புயாமா புவனகரணி அப்படிங்கிற சுவாமி அதுல இவோ சிறந்தே அந்த கல்கட்டை கூட ஒரு பிரகாசம் என்ன அழகா இருக்கு அதனால அப்படிப்பட்ட புன்சூப்தாதி பிரசித்தா உடனெதி
அவன் அனந்த கல்யாணம் கூட பரிபூர்ணன். அதே மாதிரி அகஜித்து ஜயப்பட்டனேசர் இதான் கிரகத்வம் பிரம்மணம். தான் கிரகத்வா இருக்கிறதுனால அவன் கல்யாணம் பண்ணுறவனா இருக்கான். பிரம்மணத்துவம் இவன் எல்லாரையும் பெருசா ஆட்சியை விட்டுறதுனால எல்லாருக்குமே அபிச்சு இருக்கிறதுனால இவனுக்கு தோஷமற்ற தன்மை வந்து விடுறது. ஏன்னா இவன் எங்கெங்க வரானோ அதெல்லாம் நம்ம வந்து பெருமாள் தான். அது எல்லாம் திருவுடைய திருவுடையெல்லாம் பாசனம் வரும். இவன் எங்கெங்க இருக்கானோ அதெல்லாம் தொழிலா மாறி இருக்க முடியும். தான் எழுதியும் சத்துத்திரியார் பார்க்கிறார் வந்து இந்த லோகத்துல கூட நித்திய உபதி எங்க எங்க இருக்கு அப்படின்னா பெருமாள் இடத்துல இருக்கக்கூடிய கோபுராதிகள் தான் போய் அவனுடைய கனல் எல்லாமே அந்த காலத்துல தேவனார் பாம்பேக்கு இருந்துள்ளார். அப்போ ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடென்ட் ராஷ்டிரபதி நாட்டில் அவன் பாம்பேக்கு அவர் வரையாண்டதுனால அவருக்கு இந்த யானையை கொண்டு மாலையை கொடுக்கணும்டா. அப்படி பண்ணினாக்கா நமக்கு கவர்மெண்ட் அதிகாரிகள் தான் அவங்க அனுகூலம் பண்ணுவா அப்படின்னு சாதாரண மனுஷன் மாலை போட விருப்பான நடத்த முடியாது அப்படின்ட்டு எத்தனையோ விரோதம் பண்ணாலும் கவலையே பண்ண வைக்கீங்க நீதியமா போன அதனால அவருக்கு வெகுந்த பள்ளியே கிடைக்குது முக்கோழிகள் எழுந்துறோம். எந்த காலத்திலையும் இது பண்ணல. அதன் பிறகு 86 83 ஞாபகம் அந்த மதத்தை ஆணைக்கு இது பிடிச்சிருச்சு மதம் பிடிச்சிருச்சு ஸ்ரீரங்கத்துல. அது என்ன பண்ணிக்கிறாங்க யானை பாதையிலே குத்து குடுத்து அவங்க ரொம்ப இதாக போய் போயிட்டானே சொல்லுவா. அந்த துணைக்கார் போலீஸ் பண்ணிட்டாருனாக்கா சுற்றுக்குள்ள சிப்பாக்கி பண்ணா சுற்றுடுவோம் அப்படின்னு. அப்போ ஐசிங்கர் படிச்சுட்டு அது தான் இடத்த விட்டு இறங்கி வந்தாக்கா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டு முக்கோடி சிங்கர் அந்த யானைக்கு தானா நிறைய இறங்கிருக்கு ஒண்ணுமே நடக்கல. அது பதினூபா போயிடுது பாதுவா போயிடுச்சு யானை அந்த துணைக்கா இருக்கு ஏதோ இருக்கு அவ்வளவு தான். மற்றபடி அது மறுபடியும் யானை இல்லாது ஏன்னா நிர்மணத்தை அப்படியே வச்சு எழுதி நம்ம யானை அதனால குணநிதி அகதிக்கு தோஷத்தை ஜெயித்தவன் தோஷங்கள் எல்லாம் ஜெயித்தவன் அவன் அவங்ககிட்ட தோஷமே அண்டாது. அதனால குணநிதி ரகசித்து இதான் பிரகத்வம் பிரம்மணத்வம் இது ரெண்டும் இங்க இருக்கு. குணநிதியாகவும் அகதித்தான் அப்படின்னு ரெண்டு அர்த்தத்தை சொல்றது இந்த பிரம்மசப்தம். இதுதான் பிரம்மசுத்தார். பிரம்மசப்தார்த்தம் என்ன அப்படின்னாக்க பிரகத்வமும் பிரம்மணத்தும் தான் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால இதுதான் உபலட்சணம். இப்படி ஜெகத்காரணத்துவம் அப்படிங்கிறது உபலட்சணமாக இருக்கலாம். உபலட்சணமாக இருந்ததுனாக்க எந்த தோஷமும் இல்லை. அதனால இந்த தோஷத்துல பூர்வபக்ஷி ஆட்சேபம் பண்ணதுக்கு உபலட்சணமாக வரலாம் அது தோஷம் இல்லை அப்படின்ட்டு இந்த தோஷத்துல சுவாமி சாதிச்சு நீதி விஜயநலட்சணத்தை நாளைக்கு அதை பார்க்கலாம். இதை பாருங்கிறது எல்லாம் தீர்த்தேற்று தேசியம் திகரிபகுலதாபலட்சியம் ஜாதாஜாதிதௌசியம் பரீட்சாஷ்டிரம்மச்சிந்தா ததவிய கதைத்தேதுவலட்சியா கும்சூக்தாதி பிரசித்தா குணநிதிரடுத்து கவிதாசிம்ஹாய கல்யாணகுணசாகினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குணவே நமஹா.